ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் ரெடி இருக்கீங்க, செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க நினைக்கிறேன். அந்த ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நாமக்கல் நடக்கிற அக்ரி ட்ரேட் ஃபேர் 2023 தான் வந்திருக்கோம். இங்கே ஏகப்பட்ட மிஷினரிஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன மிஷினரிஸ் உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சிருக்காங்க. டிராக்டர்னா இது நார்மல் டிராக்டர் கிடையாது. ஒரு டிராக்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில் பண்ணுற மாதிரி ஒரு மரம் நடுறதுக்கோ இல்லை ஒரு பெரிய பெரிய செடிகள் நடுறதுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. வாங்க, என்ன விஷயம்லாம் இருக்குது அப்படி ஸ்பெக் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே, டிராக்டர்ல நிறைய பார்த்துருக்கோம், டிராக்டர் நிறைய மாடல்ஸ் இருக்கு. இந்த டிராக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன இதனுடைய, நீங்க டிராக்டர் உழவு ஓட்டுறத பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி வெடி வைக்கிறதுக்கு, நம்ம வெயிட் இழுத்துட்டு போகிறதுக்கு, கரும்பு ஆலைகளுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம டிராக்டர்லேயும் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ அது இந்த வண்டியில் நம்ம பண்ணி காட்டியிருக்கோம். தென்னை மரம் நடுறதுக்கு, பெரிய பெரிய ஹோல்ஸ் போடுறதுக்கு. வாங்க அப்படியே பார்க்கலாம். டிராக்டர்ஸ்லேயே நம்ம வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ அது நம்ம பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னை மரம் வந்து ஒரு 200 மரம் 300 மரம் நடுறோம்னா ஆட்கூலி இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு பெருசாக இருக்கும். நம்ம இந்த வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம ஒரு மேன் போரை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு பதிலாக இது சீக்கிரமாக வந்து நம்ம வேலைகளை ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு மிஷின் மூலமாக பண்ணும்போது சீக்கிரமாக ஹோல்ஸ் போட்டு முடிச்சிடுறோம். இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து 10 ஃபீட் வருது. இந்த ராடுங்களா? ஆமாம், 10 ஃபீட் ராடு வருதுங்க. இது 10 ஃபீட் ராடு பார்த்தீங்கன்னா ஒரு குழி போடுறதுக்கு உங்களுக்கு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 குழி போட்டுடலாம். நம்ம சேஃப் ஒரு 200 மரம் நடுறோம். பக்கத்துல அளந்து வச்சுட்டா போதும். இந்த ஃபீட் அளந்து வச்சுட்டா போதும். ஃபீட் அளந்து வச்சிட்டோம்னா நம்ம வண்டி நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிட்டே போனா ஒரே ஒரு ஆள் இருந்தா போதும். குழி 10 குழிக்கு மேல போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 குழியை நம்ம போட்டுடலாம். இப்போ மேன் பவர் வச்சு நம்ம இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் சீக்கிரமா போகும், அவங்களுக்கு ஆட்கூலியும் அதிகமாயிரும். நமக்கு டீசல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது, நல்ல மைலேஜான வண்டி தான். நான் திருச்செங்கோடு இண்டோஹோம் ஷோரூம்ல இருந்து பேசுறேன். நம்மளால என்ன டிஃப்ரெண்டா கொடுக்க முடியுமோ அந்த வண்டிகள் எல்லாமே இது பண்ணிருக்கோம். சரிங்க, இதனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படி காட்டுங்க எப்படி, என்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கு. இங்க வாங்க. அடி ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஒரே நிமிஷம். பாத்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி நார்மலா எப்படி உழவு ஓட்டுறோமோ அதே மாதிரியே தான். இதுல நம்ம நார்மலா நிறுத்திட்டு இதுல பிடிஓன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா பின்னாடி வீல் சுத்துறதுக்காக பேக் சைட்ல இந்த இன்புட் மூலமா நம்ம எடுத்து இது மூலயமா அது வந்து நம்ம சுத்துற மாதிரி, நம்ம ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோமோ அதே தான். அதே தான், சேம் சேம். அதுக்கு பதிலாக நம்ம ரொட்டேட்டருக்கு நம்ம ராடு கனெக்ட் பண்றோம், சேம் அதே தான் நமக்கு இதுவும். இதெல்லாம் பேலன்சிக்காக கொடுத்துருக்கீங்களா சார்? இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன் வாங்க. நீங்க வண்டி நிறுத்துற இடம் பாத்தீங்கன்னா மேடு பள்ளமா இருக்கும். அதை சரி பண்றதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா நிறுத்தி குழி போடும்போது நமக்கு கொஞ்சம் ஃபீட் நல்லாவே கிடைக்கும். இப்போ ஒரு இடத்துல டயர் நிற்கும் போது கொஞ்சம் கீழே நிற்கும், ஒரு இடத்துல நிற்கும் போது கொஞ்சம் மேலே நிற்கும். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறது ஜாக்கிஸ் கொடுத்துருக்கோம். ஃபோர் சைடுமே ஜாக்கி கொடுத்துருக்கோம். ஆமாம், ஃபோர் சைடுமே ஜாக்கி கொடுத்துருக்கோம். ஓகே, இது இது மூலயமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போடும்போது எவ்வளோ வரைக்கும் அவங்களுக்கு வந்து காஸ்ட் சேவிங் ஆகும் ஒரு விவசாயி? இது நம்மளுக்கு விவசாயிக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் ரொம்பவும் மிச்சம். ஈஸியாக நமக்கு வேலைகள் சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு வச்சுக்கங்களேன். ஒரு 400 மரம் நடுறோம். நம்ம 400 மரம் நடுறதுக்கு மேன் பவர் வச்சு நட்டோம்னா ஜஸ்ட் 3 to 4 days ஆயிரும். இது நம்ம ஒன் டேலே எல்லா குழியுமே போட்டுறோம். நம்ம வேலை நடுறது மட்டும்தான். அதே மாதிரி சோலார் பேனல்ஸ்க்கு பெரிய பெரிய ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்ஸ் கட்டுறோம், அதுக்கு பில்லர்ஸ் நடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு மேலே நல்லாவே ஒரு பெரிய ஹோல்ஸாகவே நம்ம இதை வச்சு நம்ம போட்டுக்கலாங்க சார். சரிங்க, இப்போ இதுக்கு மானியம் அப்படிங்கிறது இருக்காது? மானியம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்ட அவங்க கவர்மெண்ட்ஸ்ல என்ன எஃப்ஐ வந்து பார்த்துட்டு அவங்க அப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக மானியம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டிராக்டர்ஸ்லேயே நிறைய விதமான டிராக்டர்ஸ் இருக்கு. இந்த பர்பஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா இண்டோஃபார்மோட 60 HP டிராக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 60 HP. ஓகே ஓகே. இப்போ டீசல் கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ எப்படி இருக்கு? இப்போ டீசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நமக்கு மைலேஜ் கிடையாது, நமக்கு ஹவர்ஸ் கணக்கில் தான் வரும். ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 லிட்டர் டீசல் கன்ஸ்ட்ரக்ஷன் போகும். ஹவர்ஸ் கணக்கு தான் நமக்கு. ஆமாம், நமக்கு வந்து மைலேஜ் கிடையாது. டிராக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவர்ஸ் கணக்குக்கு தான் மைலேஜ் நமக்கு. ஓகே ஓகே. இண்டோஃபார்ம் இப்போ நம்ம போர்வெல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரியே இது வந்து நம்ம ஹோல்ஸ் போடுறதுக்காகவே நம்ம வந்து தயாரிக்கப்பட்டிருக்க வண்டி இது பார்த்தீங்கன்னா. திருச்சி இண்டோஃபார்ம் 60 HP டிராக்டர்ஸ். 60 HP டிராக்டருங்க அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ராட்ஸ் இதுலேயே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே வண்டி இருந்துச்சுன்னா இதை வச்சு எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ராடு, தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வைக்கிறதுக்கு பாக்ஸஸ்,
இந்த மாதிரி பாக்ஸஸ் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம இதுலயே வச்சுக்கலாம். ராட்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே. அதுல வந்து ஒரு 5-6 ராட் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளவு ஹோல்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து போர் வண்டிக்காக செட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இது போர் வண்டின்னு சொல்றதுக்கு விட ஹோல்ஸ் நம்ம புல்லிங்காக நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். போர் வண்டியும் இதுல இருக்கு. இது வந்து தனிப்பட்ட முறையில வந்து விவசாயிகளுக்காக வந்து செய்யப்பட்டதுக்காக யூஸ் பண்ணது. ஆமா, முழுக்க முழுக்க வந்து ஒரு விவசாயிகளுக்காக வந்து நம்ம செய்யப்பட்டது. போர் வண்டிக்கு நம்ம யூஸ் பண்ற இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். அதுலயே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இது, ஈஸியா நமக்கு இருக்கும் இந்த விஷயங்கள். அதே மாதிரி டிராக்டர் டயர் சைஸும் அதே மாதிரி தான். இந்த இடத்துலயுமே வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகாது. ஒரு ஒரு குழி இதுல எல்லாத்தையுமே ஈஸியா லிஃப்ட் ஆகி வெளியேற அளவுக்கு 4-wheel டிரைவ் தான் அது. 4x4 தான், ஈஸியா நமக்கு வெளியே வந்துடும். 4-wheel டிரைவ்னால சிக்காது, மண்ணில் சிக்காது. எந்த ஒரு குழியில இருந்தாலுமே லிஃப்ட் ஆகி மேல எந்திரிச்சு வந்துடும் உங்களுக்கு. ஜாக்கிங்கிறத விட வண்டியே 4-wheel டிரைவ் தான். நமக்கு டிராக்டரை பொறுத்த வரைக்கும் அதிகமான டார்க் வெளி கொடுக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, ஒரு குழியிலேயே மாட்டிக்கிட்டோம்னாலுமே ஒரு ஈஸியா, ஒரு லாரி என்ன பண்ணணும், நம்ம ஈஸியா ஒரு குழியிலயோ சேறு சகத்திலயோ மாட்டிக்கிச்சுன்னா வீல் சுத்திக்கிட்டே கிடக்கும், வெளியே வர்றது கஷ்டம். ஆனா இது எவ்வளவு வெயிட் இருந்தாலுமே நமக்கு வெளியே வந்துடும், ஈஸியா லிஃப்ட் ஆகி வெளியே வந்துடும். ஒரு சின்ன சின்ன பகுதிகளில் இருந்து எதுக்குள்ளேயா நம்ம பூந்து கூட வெளியே வந்துடலாம். அதுக்காக தான் வந்து நமக்கு இது பண்ணிருக்கோம். இந்த டிராக்டரோட வெயிட் சொன்னீங்க இல்லையா, எவ்வளவு வெயிட் இருக்கும் இந்த வெயிட்? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 டன்னுக்கு மேல இருக்கும். 7 டன்னுக்கு மேல இருக்கும். 7 டன்னுக்கு மேல இருக்குது. கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இன்னமும் நம்ம வந்து பண்ணலாம். இதுலயே டிஃபரன்ஸ் இன்னும் நிறைய காட்டலாம். நம்ம நம்ம தேவைக்காக வந்து இப்போ ஒரு 7-8 டன்ஸ்க்கு மேல இருக்கும். கஸ்டமைசேஷன் பண்ணிருக்கீங்க? ஆமா. வேற நார்மலா விவசாயத்துக்கு யூஸ் பண்ற டிராக்டர்ஸ், சின்ன டிராக்டர்ஸ், பெரிய டிராக்டர்ஸ் எல்லாமே நீங்க பண்றீங்களா? எல்லா டிராக்டர்ஸுமே நாங்க பண்றோம். நமக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 HP ல ஆரம்பிச்சு 110 HP வரைக்கும் நம்ம டிராக்டர்ஸ் அவைலபிள்ல இருக்கு. சின்ன டிராக்டர்ஸ் என்ன பண்றோம்னா, நம்ம சின்ன சின்ன இடங்கள், மாந்தோப்பு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பெரிய வண்டிகளை கொண்டு போக முடியாது. அதனால சின்ன வண்டிங்க கொண்டு போகும்போது நமக்கு ஈஸியா வேலைகளும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு சின்ன சின்ன மரங்கள் இவ்வளவு ஒரு 2-3 அடி இடத்துல நம்ம வந்து பெரிய டிராக்டர்ஸை கொண்டு போய் உழவு ஓட்ட முடியாது, ரொட்டேட்டர் ஓட்ட முடியாது. ஆனால் சின்ன டிராக்டர்ஸ் என்ன பண்ணு, ஈஸியாக உள்ள போந்து கீழே இருக்கிற களைங்க, வேஸ்டான செடிங்க எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடச்சிருங்க சார். சரி, இப்போ நம்ம ஹைட்ராலிக் மூலமா எப்படி ஆப்ரேட் பண்ணுறோங்கிறத நம்ம காட்டிடுறோம் சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஜாக்கி போட்டுக்கலாம். பேக் சைடு போட்டுக்கலாம். நம்ம எப்படி பார்த்தோம்னா, நம்ம நிற்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஜாக்கிஸ் போட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம மாஸ்டர் தூக்கிக்கலாம். நீங்க பந்தி பார்த்துருப்பீங்க, ஹைட்ராலிக் மூலமாக எல்லா ஆப்ரேட்டும் பண்ணோம். நீங்க பார்த்துருப்பீங்க என்னென்ன நடந்துச்சுன்னு. இந்த வண்டிகளை நீங்க என்னென்ன செஞ்சுக்கலாங்கிறத நான் முன்னாடியே சொன்னோம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ராலிக் மூலமாக என்னென்ன பண்ணுவோம், நமக்கு லிஃப்டிங் ஆகுறது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் காட்டணும். உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருந்துச்சுன்னா எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். திருச்செங்கோடு வெற்றி வேலிங் டிராக்டர்ஸ்.